இந்த மோட்சம் முக்தி எனக்கூடிய நிலைகளுக்கு நீங்கள் செல்லும் போது ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு துணையாக வருவது, துணையாக வழி நடத்தி செல்வதுதான் இந்த ஞானம். இந்த ஞானம் அடைய ஒருத்தர் என்ன பண்ணணும், ஒண்ணும் பண்ணக்கூடாது, அதான் ஞானம் அடையிறதுக்கு ஒரே வழி. ஞானம் அடைய நான் என்ன சார் பண்ணணும், ஒண்ணும் பண்ணக்கூடாதுப்பா, ஒரே வழி அதுதான்ப்பா. ஒண்ணும் பண்ணாம நான் எப்படி சும்மா இருக்கும், உனக்கு சும்மா இருந்தா எந்த வேலையும் பார்க்க பேசாம படுத்துக்கணும்னு சொல்ல. இந்த பிரபஞ்சம் உனக்கு என்ன கட்டளையை கொடுக்குதோ அந்த வேலையை செய். பிரபஞ்சம் எப்படி கட்டளையை கொடுக்கும், ஃபோன் பண்ணி அவனாவது கூப்பிடுவான், லெட்டர் போட்டு அவனாவது கூப்பிடுவான், மெசேஜ் அனுப்பிச்சு அவனாவது கூப்பிடுவான், இல்ல வேற ஏதாவது கஸ்டமர் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்க பண்ணுங்க, அந்த வேலையை மட்டும் பண்ணுங்க. நீங்களா தேடி போகாதீங்க, நீ வேணா தேடி போய் ட்ரை பண்ணி பாருங்க, சக்சஸ் ஆகுதான்னு வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணா என்கிட்ட சொல்லுங்க. சில நேரங்களில் சக்சஸ் ஆனாலும் அது இறைவனோட கணக்குல இருந்திருக்கு, அதனால தான் சக்சஸ் ஆகும். அதுக்காக முயற்சி பண்ண வேணாம்னு நான் சொல்ல, தேவையற்ற முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள் நான் சொல்றேன். உங்களுக்கு நல்லா தெரியுது பண்ணா வேலைக்கு ஆகாது, அப்புறம் ஏன் அதை பண்றீங்க? மேபி அனுபவம் தெரிஞ்சுக்கிறக்கா நம்ம பண்ணலாம், அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறன்ற பேர்ல அதுக்கப்புறம் அது கொடுக்கக்கூடிய வழியை நீங்க தாங்கலன்னா என்ன பண்ணுவீங்க, யோசிங்க. அந்த தன்மைக்கு தான், அதுக்குதான், அதுக்குதான் எல்லாத்திற்கும் குரு விசுவாசம் ஒன்று மட்டுமே உங்களை உயர்த்துகின்ற ஒரே வழி. நான் வந்து வேலை வெட்டி இல்லாம இந்த குரு விசுவாசம் நம்பிக்கை இதை நான் ரிப்பீட்டடா சொல்லல, எல்லாமே இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்குது, எல்லாமே இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. யூ ரியலி டோன்ட் ஹாவ் எனி ஐடியா வாட் இஸ் கோயிங். உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி போகுன்றது கணிக்கவே முடியாது. ஓ இதுதான் ஒரு ஃபைனலைசேஷன் வந்தீங்கன்னா அது வேற மாதிரி திரும்பி நிற்கும். ஓ இதுதானா அப்படின்னு நீங்க ஒரு ஃபைனலைசேஷன் வந்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம இப்படி திரும்பி நிற்கும். என்னடா இது அப்ப அப்படின்னு நினைச்சோம், இப்ப இப்படின்னு நினைக்கிறோம், எதுதான் உண்மை அப்படின்னு பாக்குறப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு பக்கத்துல நிக்கும். இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எல்லாமா இருக்கும், அதுதான் ஆன்மீகம். நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு டச் இல்ல, எல்லாமுமே ஒன்றோடு ஒன்று இன்டர்லிங்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க? மெயினா வந்து உங்களுக்கு பிரச்சனையே எங்க தெரியுமா வரும், இந்த மோட்சம் இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஒரே விஷயம்தான். என்ன விஷயம், எல்லாத்தையும் நேசிக்கணும் ஆனா அந்த பக்குவம் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போமா. எப்படி வந்து சில பேர்லாம் வந்து ரொம்ப கேவலமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்கன்னா எப்படிங்க அவங்களை நேசிக்கிறது, கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் அதை பத்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பொறுப்பு என்பது ஈஸியா வரக்கூடிய விஷயத்துல திருத்ததுல மட்டும் இல்ல, சில நேரத்துல நீங்க இறங்கி செய்யணும், இறங்கி செய்யணும் சில சம்பவங்கள்லாம். அப்படிப்பட்ட சம்பவங்களை இறங்கி செய்யும் போது மட்டும்தான் அவனோட முழு அனுகிரகத்தை பெறுவீங்க. ஏன் அதெல்லாம் யாரும் பண்ணிருக்கவே முடியாது, அந்த மனநிலை அப்படிப்பட்டவன் மட்டும்தான் அந்த செயலை போய் செய்ய முடியும். அதுதான் இறங்கி செய்யறது. அந்த தன்மைக்கு வரும்போது மட்டும்தான் அனைத்தும் புரிய வரும். ஆனா சில பேர் வந்து தூரத்துல இருக்கான் ஒருத்தன், அவன் கேரக்டரே சரியில்லை, எப்ப பார்த்தாலும் மோசமான ஒரு ஆளாவே இருக்கானே, நான் என்ன பண்றது. நீ ரெண்டு ஆக்ஷன் நீங்க வந்து எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கால் எப்படி நீங்க எடுக்கலாம், சரி அவன் அப்படித்தான் திருந்து போது திருந்துட்டுன்னு சொல்லி அதை கண்டுக்காம இருக்கிறது ஞான நிலை, இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன, அவன் அதே வெறுக்கத்தக்க வேலைகளை ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் போது அவனை திட்டி அவனை திருத்த முயற்சி பண்ற ரெண்டாவது. மூணாவது அவனை விட்டு விலகி போறது, எது வேணாலும் பண்ணலாம் சொல்லியும் திருந்தலனா. சரி தேர்ட் பர்சன் தான் ஓகே. வீட்லயே ஒருத்தனை உட்கார்ந்து என் அம்மாவோ அப்பாவோ தம்பியோ தங்கச்சியோ என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னா நான் என்ன செய்வது, வேற வழியே இல்லாத உங்க கர்மா. இந்த கர்மாவை தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, போன ஜென்மத்துல இப்படி அவனா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, உட்கார்ந்து கண்டுக்காம இருந்திருப்பீங்க, கண்டுக்காம இருந்த உடனே மறுபடியும் இப்ப பிறந்து இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, இப்பயும் கேட்கலன்னா மறுபடியும் அனுபவிப்பீங்க, வேற வழியே இல்லை. தகுதி உள்ள பிள்ளை தப்பி பிழைக்கும் அவ்வளவுதான். அப்போ ஒரு ஹேட்ஃபுல்னஸ் காட்டக்கூடிய ஒரு பர்சனை கூட நம்ம எப்படி லவ் பண்ணுறது, லவ் பண்ணணும்னு நினச்சாலும் லவ் பண்ணலாம், விலகி இருக்கணும்னு நினச்சா விலகி இருக்கலாம். வீட்லேயே இருக்கிறவன் பிரச்சனை பண்ணால் நான் என்ன பண்ணுறது, பிரச்சனையே இல்லை. தவம் செய்து தவத்தில் நான் சொன்னது போல நீங்கள் வேண்டுதல் வைத்து கொண்டே வரும்போது அனைத்தும் தானாகவே புரிய வரும், எல்லாமே புரிய வரும், தெரிய வரும், ஆற்றலை கொடுக்கும், வழி நடத்தும், கொண்டு போகும், உங்களை ப்ரூவ் பண்ண வைக்கும். சில இடங்கள்ல நீ ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி உங்களை ப்ரூவ் பண்ண வச்சிடும், அதுவே ப்ரூவ் பண்ண வச்சிடும். அதுக்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி
இவன் சிறுத்தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ண வச்சிரும். சோ உங்களோட வாழ்க்கையில இப்ப வந்து ஒரு வெறுக்க தக்கக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னு வைங்க, வெறுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போக பாருங்க. ரொம்ப பஞ்சாயத்து பண்றானா மட்டும் நீங்க விலகி வந்துருங்க, இல்ல அவங்கள விலக்கி வச்சிருங்க. வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தா சொல்லி திருத்த பாருங்க, அப்படி இல்லை என்றால் தவம் செய்யுங்கள், வேண்டுதல் வையுங்கள். வேண்டுதல் வைத்து கொண்டே வரும்போது உங்களை குடும்பத்துல இருக்கிறவங்களோட மன மாற்றம் என்பது நிகழும். ஜீவசமாதி அடிக்கடி போங்க, அங்க போய் வேண்டுதல் வைங்க. அங்க போய் வேண்டுதல் வச்சீங்கனாலும் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கை என்பது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். சரி, இந்த யோக பயிற்சி தியான பயிற்சி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஒரு மனிதன் இறைவனை பார்த்துட்டா என்ன நடக்கும், என்னெல்லாமோ நடக்கும், எப்படி வேணாலும் காட்சி கொடுப்பாரு உங்களுக்கு. உங்க தகுதி என்னமோ உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி காட்சி கொடுப்பாரு அவர். டக்குன்னு அவர் டைனோசரா கூட வருவார், டைனோசரை பார்த்தா தைரியமா நிப்பீங்களா நீங்க? கடவுளை பாக்குறேன், நான் டைனோசரா பாக்குறேன், நான் வந்து கடவுள் டைனோசர் ரூபத்துல வரணும்னா நீங்க தாங்கிப்பீங்களா? அவர் வருவாரு, உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரிதான் வருவேன். எந்த ரூபத்துல போனா பயப்பட மாட்டேன்னா அந்த ரூபத்துல வருவார். யாரு எந்த ரூபத்துல வந்து கேட்டிருக்கலாம், உங்க பல ரூபத்துல வந்து டெஸ்ட் பண்ணிருக்கலாம், எப்ப டெஸ்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அப்ப அதனாலதான் கோர் சரியா வச்சுங்கன்றேன். அப்பதான் கோர் சரியா இருந்தாதான் எப்ப டெஸ்ட் பண்ணாலும் பாஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா மாட்டிப்பீங்க எப்பயாவது. அதுதான் பிரச்சனை, அதுதான் ப்ராப்ளமே அங்கதான் இருக்கு, ப்ராப்ளமே அங்கதான் இருக்கு. சரி, இந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம், போய்கிட்டே இருக்குது. தியானம் என்பதோட அவசியம் என்ன? தியானம் ஏன் பண்றோம்? கர்மவினை அழிக்கணும், அப்படி இப்படி எல்லாம் பல விஷயம் பல விதமா சொல்றாங்க. அதெல்லாமே இருக்குதா? நான் இல்லைன்னு சொல்ல, பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ். தியானம் எதற்காகனா நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க ஏன் தூங்குறீங்கன்னா உங்களுக்கு உடம்புல எனர்ஜி பத்தல, காஸ்மிக் எனர்ஜி. அப்ப பேச முடியாது, தூங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்ப ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போகும்போது மனமற்ற நிலைக்கு போறீங்க, காஸ்மிக் எனர்ஜி இழுத்துக்கிறீங்க, ஃபுல் ரீசார்ஜ் ஆனோடனே அடுத்த நாள் வேலைக்கு உங்களுக்கு ஆற்றல் கிடைத்து விடுகிறது. நோட் பண்ணணும், எப்படின்னா இப்ப நீங்க வந்து தியானம் பண்றீங்க, தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நீங்க தூங்கும் போது மட்டும்தான் எனர்ஜியை கிரகிப்பீங்க. ஆனா தியானம் பண்ணும் போது என்ன நடக்குது? சராசரி நிலையில் இருக்கும் போதே மொத்த பிரபஞ்ச ஆற்றலையும் இழுக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். மொத்த பிரபஞ்ச ஆற்றலும் ஏன் மனமற்ற நிலைக்கு போனாவே ஆட்டோமேட்டிக்காவே பிரபஞ்சத்தோட ஆற்றல் உள்ள இறங்குற மாதிரி செட் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. அப்ப நீங்க மனமற்ற நிலைக்கு போறதுக்கு உண்டான பயிற்சி நீங்க பண்ண 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 இறங்க ஆரம்பிச்சோம். அந்த ஆற்றல், அந்த தகவல், அந்த டேட்டா என்பது விவேகானந்தருக்கு எப்படி இறங்கியதோ அதே போன்று உங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சோம். நம்பணும், நம்பிக்கையோடு செய்யணும், அந்த பயிற்சி பண்ணணும். அப்ப தியானம் என்பது எதற்காக? தியானம் என்பது எதற்காக? தூங்கி நாம் எடுத்துக்கொள்கின்ற எனர்ஜியை பேசிக்கிட்டு இருக்கும் போதே கிரகிக்கக்கூடிய பக்குவத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் தியானம். வாழ்ற வாழ்க்கையை தியானமா மாத்திக்கங்க.